மருத்துவம் என்பது லாபம் கொளிக்கும் தொழில் என்ற நிலையை மாற்றி அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் இலவசமாக கிடைத்திட நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் வாக்களிப்பீர் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே தோனிய தலையா பார்க்கும்போது கிரிக்கெட் பிளேயர்ஸ்ல சில பேர் தோனியை கடவுளாவே பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு கேப்டன் கூல் பல சாதனைகளை படைச்சிருக்காரு. தோனியோட தலைமையில சிஎஸ்கே நிர்வாகத்துக்கு கீழே செயல்படுறது எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப புதுசா CSK ஜாயின் பண்ணிருக்க கூடிய கிருஷ்ண பகவதம் சுவாரஸ்யமான பல விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு. இந்த வருஷத்துக்கான IPL தொடருக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் வேற லெவல்ல ரெடி ஆயிட்டிருக்காங்க. இது CSK வோட ஃபேன்ஸ் மட்டு இல்லாம பொதுவான கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லารculியும் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டுருக்கு. இந்த நேரமேல சென்னை அணியில அதிகமான தொகைக்கு வாங்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய கிருஷ்ணப்ப கௌதம் டீமோட பிராக்டிஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சிஎஸ்கே நிர்வாகம் எப்படி நடந்துக்கிறாங்க உங்ககிட்ட குறிப்பா தல தோனி உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு பல கேள்விகள் கேட்டப்போ மனம் திறந்து பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு எம்எஸ் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் லாஸ்ட் இயர் சிறப்பா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் பண்ணல ஆனா இது வரைக்கும் மூணு டைம் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் வெறும் பன்னெண்டு புள்ளிகளை மட்டுமே பெற்று புள்ளி பட்டியல்ல ஏழாவது இடத்தை பிடிச்சிருந்தாங்க இந்த சூழல்ல தான் இந்த வருஷம் ஐபிஎல் பி எல் கோப்பையை அடிச்சு தீரணும் அப்படிங்கிற முடிவோடு ஐ பி எடுக்கப்பட்ட வீரர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தீவிரமான பயிற்சியில ஈடுபட்டு இருக்காங்க இதுக்காக இந்த வருஷம் ஏலத்தில் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ரெண்டு பேரை தூக்கிருக்காங்க இருபது லட்சம் ரூபாய் அடிப்படை விலையா நிர்ணயிக்கப்பட்டிருந்த கிருஷ்ணப்பா கௌதம ஒன்பது புள்ளி இருபத்தஞ்சு கோடிக்கு வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே ஐபிஎல் வரலாற்றுல சர்வதேச போட்டிகள்ல ஒரு டைம் கூட விளையாடாத ஒரு வீரருக்கு இவ்வளவு தொகையை போட்டு ஏலத்தில் எடுத்திருக்காங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை வச்சு நிறைய பிளான் போட்டிருக்காராம் தோனி இத பத்தி கிருஷ்ணப்ப கௌதம் என்ன சொல்லிருக்காருனா மூணு டைம் சாம்பியன் பட்டம் வின் பண்ணிருக்க கூடிய சிஎஸ்கே அணில நானும் ஒன் ஆஃப் த பர்சனா இருக்கிறத நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட் மத்தபடி நான் எந்த பிரஷராவும் ஃபீல் பண்ணல பவுலர்ஸ் எல்லாருமே கேப்டன் தோனிக்கு கீழே செயல்படுறதை நான் ரொம்ப ரொம்ப விரும்புறேன் ஏன்னா அவர் ஒவ்வொரு பவுலருடைய பலத்தையும் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு அவங்க அவர் ஈஸியா பெற்றுக்குவாரு சிஎஸ்கே உடைய நிர்வாகம் கிரிக்கெட்ல ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கிறதுனால வீரர்களை எப்படி கையாளணும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா கூட டீம்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையான வார்த்தைகள் ஆறுதல் தர மாதிரி இருக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்க மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றத கூட ரொம்ப பொலைட்டா ரொம்ப சாஃப்டா சொல்றாங்க தான் வீரர்கள் எல்லாருமே களத்துல போய் சிறப்பா விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கு மொத்தத்துல சிஎஸ்கே டீம் ஒரு பக்காவான பர்ஃபெக்டான டீம் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே டீமை புகழ்ந்திருக்காரு இப்ப புதுசா சிஎஸ்கேல இணைஞ்சிருக்கக்கூடிய கிருஷ்ணப்ப கௌதம் நமது சின்னம் விவசாயி போட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்ட மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிட்ஸோடு இணைஞ்சிருக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க